முன்னொரு காலத்தில் பிழைக்க தெரியாத முட்டாள் அப்படின்னு ஒரு 18 வயது இளைஞனை ஒரு அப்பா எப்பவுமே திட்டிருப்பார். தோல்விக்கினே புறப்பெடுத்த துரதிருஷ்டக்காரன் சொல்லி அவனோட நண்பர்கள் அவனை எப்பவுமே கேலி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த இளைஞன் அடைஞ்ச அந்த தொடர் தோல்விகளை இந்த உலகத்தில் வேற யாராவது அடைஞ்சிருந்தா எப்போவோ தற்கொலை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவ்வளவு தோல்விகள், அத்தனை தோல்விகளையும் உள்வாங்கிக்கிட்டு தம்மேலே கல் மழையாக பொழிஞ்ச அந்த தோல்விகளை படிக்கற்களாக மாற்றி ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை பெற்ற ஒரு மாமனிதனை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெற்றிங்கிறது 99% தோல்வின்னு அவர் சொல்கிறார். அவரோட வாழ்க்கையை நாம் புரட்டி பார்த்தா அவர் சொல்கிற அந்த வார்த்தையோட அர்த்தம் நம்மளுக்கு புரியும். ரொம்ப பிரபலமாக இருந்த டொயோட்டா நிறுவனத்திற்காக ஒரு பிஸ்டன் தயாரிக்கிற ஒரு தொழிற்கூடம் உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த இளைஞனோட கனவு. அந்த இளைஞன் யாருக்காகவும் காத்திருக்கல. அப்பாவோட திட்டு, சக நண்பர்களோட கேலி, இதுக்கெல்லாம் நடுவில் உலோகம் உருக்கிற ஒரு கூடம் ஒன்றை 1928 அவன் உருவாக்கினான். கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக ராப்பகலாக கஷ்டப்பட்டு அவன் உருவாக்கின அந்த பிஸ்டன் மாதிரியை ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போட டொயோட்டா நிறுவனத்துக்கு எடுத்துகிட்டு போனான். ஆனால் டொயோட்டா நிறுவனத்தில் இருக்கிற அந்த பொறியாளர்கள் எல்லாருமே எங்களோட எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி இந்த பிஸ்டன் இல்லை அப்படின்னு சொல்லி நிராகரிச்சிட்டாங்க. அந்த இளைஞனோட முதலாவது கனவு திட்டம் படுதோல்வி. மனம் ரொம்ப பாரமாக இருந்தது அவனுக்கு. திரட்டி வச்ச மொத்த முதலீடும் அதில் வீணாக போயிடுச்சு. சும்மாவா சொல்லணும், எல்லாரும் தன்னோட கேலிகளை அவன் மேலே பொழிய ஆரம்பித்தாங்க. புழுதி வாரி தூற்றுவோர் தூற்றட்டும் அப்படிங்கிற அந்த மனப்பக்குவத்தோடு அவன் மறுபடியும் முயற்சி பண்ணான். பல மாதங்கள் விடாப்படியாக உழைச்சி அந்த டொயோட்டா நிறுவனத்துக்கு தகுந்த மாதிரியான ஒரு பிஸ்டனை இப்போ உருவாக்கினான். பெரிய நம்பிக்கையோடு இப்போ எடுத்துகிட்டு போனான். ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு பாராட்டி அந்த டொயோட்டா நிறுவனம் அதை ஏற்றுக்கிச்சு. பிஸ்டன் தயாரிக்கிறதுக்கான ஒப்பந்தம் அவனுக்கு கிடச்சிருச்சு. மனசுக்குள்ளே ஒரு சின்ன வெற்றி களிப்போட இருக்கிற அந்த இளைஞனுக்கு அந்த பிஸ்டன் தயாரிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய தொழிற்கூடம் ஒன்று கட்டினா மட்டும்தான் அவங்க கேட்குற அந்த எண்ணிக்கையிலான உற்பத்தியை பண்ண முடியும். அதனால் அதுக்கு மிகப்பெரிய கட்டடம் கட்டுறதுக்கான பணியை ஆரம்பித்தார். அப்போ ஜப்பான் நாடு உலகப்போருக்கு தயாராகிக்கிட்டு இருந்தது. சிமெண்ட் தட்டுப்பாடு வரலாறு காணாத அளவுக்கு இருந்துச்சு. எவ்வளவோ முயற்சி பண்ணியும் 10 மூட்டை சிமெண்ட்டுக்கு மேலே அவருக்கு கிடைக்கல. ஒழுங்காக ஏதாவது வேலைக்கு போயிடு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா திட்ட ஆரம்பித்தார். வாழ்க்கை முழுக்க ரிஸ்க் எடுத்துகிட்டே இருப்பியாடா அப்படின்னு சொல்லி அவனோட நண்பர்கள் அறிவுரை சொல்ல ஆரம்பித்தாங்க. இவங்களோட கருத்துக்கள் எல்லாமே அந்த இளைஞனோட காதலை ஏறவே இல்லை. அவனோட எண்ணம் நோக்கம் எல்லாமே அந்த சிமெண்ட்டுக்கு மாற்று கலவை ஏதாவது ஒன்று ரெடி பண்ணணுன்றது தான். அதை கண்டுபிடிச்சிட்டான். அங்கங்கே கடன் வாங்கி எப்படியோ அந்த தொழிற்சாலையை கட்டி முடிச்சிட்டான். தொழிலாளர்கள் எல்லாருமே வேலைக்கு வச்சு பிஸ்டன் தயாரிக்கிற வேலையை ஆரம்பித்தான். 2nd உலகப்போர் ஆரம்பமானது. அமெரிக்கா போட்ட ஒரு குண்டு இந்த இளைஞனோட மொத்த தொழிற்சாலையும் தரைமட்டமாக்கிடுச்சு. அவ்வளோதான், இவனோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி இவன் காதுபடவே அவனோட நண்பர்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இளைஞன் கொஞ்சம் கூட மனம் தளரலை. தன்னோட தொழிலாளர்கள் எல்லாரையுமே கூட்டிகிட்டு தானும் இறங்கி மறுபடியும் அந்த தொழிற்சாலையை கட்ட ஆரம்பித்தான். மறுபடியும் ஒரு பேரதிர்ச்சி. ஜப்பான் நாட்டில் நிலநடுக்கன்றது ரொம்ப அதிகம். ஒரு நாள் திடீர்னு வந்த ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கத்தில் அவனோட தொழிற்சாலை பெருமளவு சேதமாயிடுச்சு. மொத்த தொழிற்சாலையும் மறுபடியும் கட்ட முடியாத நிலைமை. வேறு வழியே இல்லாமல் உடஞ்சி போன கருவிகளையும் மீதம் இருந்த அந்த மூலப்பொருட்களையும் கிடைச்ச விலைக்கு டொயோட்டா நிறுவனத்துக்கே அந்த இளைஞன் வித்துட்டார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இப்படிப்பட்ட நிலைமையில் உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? ஆனால் அப்போது அந்த இளைஞன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் ஆசைப்பட்ட ஒரு திட்டம் தோல்வி அடைஞ்சா துளி கூட கவலைப்பட மாட்டேன். அந்த நிலைமையை எப்படி சரி செய்யலாங்கிறதுல தீவிரமாக நான் சிந்திக்க ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொன்னான். 2nd உலகப்போர் முடிஞ்சுது. ஆனால் ஜப்பானோட பொருளாதாரம் சாம்பலாக்கப்பட்ட காலகட்டம் அது. ஜப்பான் முழுக்க பெட்ரோல் தட்டுப்பாடு. கார்கள் எல்லாமே அங்கங்கே முடங்கிருச்சு. எல்லாரும் ஒன்று நடந்து போகிறாங்க இல்லை சைக்கிளில் போகிறாங்க. இந்த இளைஞன் வீட்டில் உட்காந்துட்டு இருந்தார். பக்கத்தில் அவரோட சைக்கிள் இருந்தது. கொஞ்சம் தூரத்தில் புல் வெட்டுற இயந்திரம் இருந்தது.
அந்த புல் வெட்டுற இயந்திரத்தில் இருக்கிற மோட்டாரை கழட்டி இந்த சைக்கிளில் பொருத்தி பார்த்தா என்னன்னு இவருக்கு ஒரு சின்ன எண்ணம் வந்தது. அடுத்த நொடி காரியத்தில் இறங்கினார் அந்த இளைஞன். புல் வெட்டுற இயந்திரத்தோட மோட்டாரை கழட்டி தன்னோட சைக்கிளில் பொருத்தி உலகத்தோட முதல் மோட்டார் சைக்கிளை வடிவமைச்சார். அது எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக சுற்றி வந்தார் அந்த இளைஞர். அதே மாதிரி எங்களுக்கும் செஞ்சு கொடுங்கன்னு மக்கள் அவரை மொக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவரும் சலைக்காமல் செஞ்சு கொடுக்க ஆரம்பித்தார். அதோடய விளைவு என்ன தெரியுமா? அந்த ஊரில் மோட்டார் தட்டுப்பாடு வர ஆரம்பிச்சிருச்சு. இதையே ஒரு பெரிய தொழிலாக மாற்றினா என்னன்னு அந்த இளைஞன் சிந்திக்க ஆரம்பித்தார். ஆனால் கையில் பணம் இல்லை, வங்கிகள் எதுவும் கடன் தர தயாராக இல்லை. அப்பவும் அந்த இளைஞன் தளரலை. ஜப்பானில் இருக்கிற 18,000 சைக்கிள் கடைக்காரவங்களுக்கு இந்த இளைஞன் கடிதம் எழுதினார். என்னோட கனவு தொழிலுக்கு கை கொடுங்க, முதலீடு பண்ணுங்க. அப்படி முதலீடு பண்ணிங்கன்னா என்னோட மோட்டார் வாகனத்தோட விநியோகஸ்தர்களாக உங்களை எல்லாருமே நான் நியமிக்கிறேன் அப்படின்னு கடிதம் எழுதினார். அதில் 5,000 சைக்கிள் கடைக்காரவங்க பண உதவி பண்ணாங்க. ஒரு மிகப்பெரிய மோட்டார் சைக்கிள் நிறுவனம் உருவானது. ஆனால் அவர் முதல்ல தயாரித்த அந்த மோட்டார் சைக்கிளில் நிறைய விமர்சனங்கள் வந்தது. அதனால் தானே உலோகம் உருக்கும் ஆலையில் உட்காந்து அழகழகான வடிவங்களோட அற்புதமான மோட்டார் சைக்கிள் வகைகளை கொண்டு வந்தார். ரொம்ப அவமானகரமான பல தோல்விகளுக்கு அப்புறம் அவருக்கு கிடைச்ச வெற்றி அந்த இளைஞன் வேறு யாரும் கிடையாது. இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிற 2-சக்கர 4-சக்கர வாகனங்களோட மிகப்பெரிய நிறுவனம் ஹோண்டா. அதோட நிறுவனர் சாய்கிரோ ஹோண்டா தான் அவர். இன்றைக்கி ஹோண்டா நிறுவனம் ஆண்டுக்கு சுமார் 2 கோடி மோட்டார் வாகனங்களை தயாரிக்குது. ஹோண்டா கார்களுக்கு மேற்கத்திய நாடுகளில் ரொம்ப பெரிய வரவேற்பு இருக்குது. எத்தனையோ தயாரிப்புகளில் வெற்றி கொடி நாட்டின நிறுவனமாக இன்றைக்கி ஹோண்டா இருக்குது. ஹோண்டாவோட தயாரிப்புகளெல்லாம் பார்க்கும்போது அந்த மாமனிதன் சொன்ன அந்த வார்த்தை மட்டும்தான் ஞாபகத்தில் வருது. வெற்றிங்கிறது 99% தோல்வி. நாம் அடைகிற ஒவ்வொரு தோல்விகளுக்கு பின்னாடியும் ஒரு வெற்றிக்கான படிக்கல் இருக்குது. அதை சரியாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் என்றைக்குமே நமக்கு தோல்வி கிடையாது. மன உறுதியுடன் மீண்டும் பேசலாம்.